கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே தனியார் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை ஒரு கும்பல் சரமாரியாக தாக்கியது தொடர்பான கண்காணிப்பு கேமரா பதிவு வெளியாகியுள்ளது. ஓட்டுநர் கிருஷ்ணன் மற்றும் நடத்துனர் ஆறுமுகம் ஆகியோர் தர்மபுரியிலிருந்து ஊத்தங்கரை வரை செல்லும் தனியார் பேருந்தில் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 9ஆம் தேதி புலியூர் பேருந்து நிறுத்தத்தில் பயணிகளை இறக்கிவிட்ட ஓட்டுநர் ஊத்தங்கரை நோக்கி பேருந்தை இயக்க முற்பட்டுள்ளார். அப்போது பேருந்தின் முன் நின்று புகைப்பிடித்துக் கொண்டிருந்த பிரதாப் என்பவர் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதையடுத்து பொதுமக்கள் சமாதானப்படுத்தி பேருந்தை அனுப்பி வைத்தனர். மீண்டும் 8 மணிக்கு பேருந்து மேட்டுக்கடை பேருந்து நிறுத்தத்தில் நின்றுள்ளது. அப்போது 30க்கும் மேற்பட்டோர் பேருந்தை சுற்றி வளைத்த நிலையில் ஒருவர் கையில் இருந்த இரும்பு வளையத்தால் பேருந்து நடத்துனரை கண்ணில் தாக்கியுள்ளார். கீழே மயங்கி விழுந்து அவரை பேருந்திலிருந்து வெளியே தள்ளிய கும்பல் நடத்துனர் பணப்பையில் இருந்த 21,000 ரூபாயை எடுத்துச் சென்றனர். அதே நேரம் ஓட்டுநர் கிருஷ்ணனை 2 பெண்கள் மற்றும் 3 ஆண்கள் சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பிச் சென்றனர். தகவல் அறிந்து அங்கு வந்த காவல்துறையினர் படுகாயம் அடைந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் பயணிகளை மாற்று பேருந்தில் அனுப்பி வைத்த காவல்துறையினர் தப்பிச் சென்ற 30க்கும் மேற்பட்டோரை தேடி வருகின்றனர். அதில் ஒருத்தர் வந்து கையில் வளையம் போட்டிருந்தாரு. அது அதை அடுத்து என் கண்ணத்தில் தாக்கி கண்ணிலேருந்து நிறைய ரத்தம் போயிட்டு இருக்குது. அப்போ கூட்டத்தில் நிறையா என் கேஷ்பேக்கெல்லாம் பிடுங்கிட்டாங்க. அதில் அமௌண்ட் ஒரு 23,000 இருந்துச்சுங்க. பிரச்சனைலாம் முடிஞ்சு பார்க்கும்போது பை கீழே இருந்தது, அதில் ஒரு 3,000 தான் இருக்குது, மீதி பணம் இல்லைங்க. புளிர் வர வர அவனில் அடிச்சு பையோட கண்டக்ட் பையெல்லாம் அப்படியே தூக்கினே போயிட்டாங்க. கீழே தூக்கி போய் அடிச்சிருந்தாங்க. என்ன 2 பொம்பளைங்க 3 ஆம்பளைங்க எட்டி எட்டி வச்சாங்க. என்னன்னு சைடில் காலை பிடிச்சி எடுத்தாங்க. ஒடிஞ்சு காலு வலி